ஒரு ஸ்கேல் எடுத்துக்கோங்க, 4 சென்டிமீட்டர்லேருந்து
சென்டிமீட்டர் வரைய ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி கோடு போட்டுக்கோங்க. குட்டீஸ் நீங்கள் எல்லோரும் பண்ணும்போது உங்கள் பேப்பருக்கு அடியில் நோட் பேடோ அல்லது ஒரு நோட்டோ ஏதாவது வச்சுட்டு பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் லைன் பண்ணும்போது ஓட்டு விளையிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. இப்போ மூணு கோடையுமே நம்ம ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணது நமக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி ஷேப் கிடைக்குது. அதையும் நம்ம டிவைட் பண்ணுறோம், கிராஸாக டிவைட் பண்ணுறோம். கிராஸாக டிவைட் பண்ணும்போது நமக்கு ஒரு பாக்ஸில் கிராஸ் உள்ள மாதிரி இருக்குது. இப்போ அதை உள்தாவாக நம்ம மடிக்கிறோம், ஆப்போசிட்டாக மடிக்கிறோம். ஆப்போசிட்டாக மடிச்சுட்டு நல்லா பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் நமக்கு தெரியும், ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி தெரியும். அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பை மட்டும் நம்ம இப்போ கட் பண்ணி எடுக்க போகிறோம். கொஞ்சம் பொறுமையாக கட் பண்ணுங்கள். நான் ரெண்டு மூணு தடவை தப்பாக கட் பண்ணிட்டேன். கொஞ்சம் பார்த்து பொறுமையாக நிறுத்தி கட் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா கட் பண்ணிட்டீங்கனாலும் நமக்கு நம்ம பண்ணுற கிராஃப்ட் ஒழுங்காக வராது. இப்போ அந்த ரெண்டு ட்ரையாங்கிள் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஷேப் தான் நமக்கு கிடைக்கும். எகெயின் நம்ம நார்மலாக மடக்கின மாதிரி மடக்கி வச்சுக்க வேண்டியதான். நம்ம எப்படி அந்த ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் உள்ள ஒரு பாக்ஸை பேஸ்ட் பண்ணமோ அதே மாதிரி இதுக்கும் பேஸ்ட் பண்ணணும். நம்ம கிராஸ் செய்கிறதுல முக்கால்வாசி வேலையை முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ ஜாயின் பண்ணுறதான் பார்த்துட்ருக்கோம். நம்ம பேப்பரில் பண்ணுற எல்லா கிராஃப்ட்டுமே பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ணணும், ஏன்னா ஈஸியாக கிழிஞ்சிடும். பொறுமையாக விட்டுங்க. கிராஃப்ட் பண்ணும்போது நிறைய டைம் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஷேப் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. எனக்கு அந்த இடத்துல சரியாக பேஸ்ட் நான் பண்ணல போல், அப்படியே வந்துடுச்சு. அதனால் நான் திருப்பி கொஞ்சம் கம் வச்சு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். மேக்ஸிமம் க்ளூ ஸ்டிக்ஸை யூஸ் பண்ணுங்கள் குட்டீஸ். நீங்கள்லாம் பண்ணும்போது அதுதான் கையிலலாம் படாது. ஓகே, இப்போ நம்ம டாப் வந்து ரெடி பண்ணிட்டோம். எட்ஜஸ் எல்லாம் கொஞ்சம் ஷார்ப்பாகவே பார்த்துக்கோங்க. அப்போ தான் பார்க்க கொஞ்சம் லுக்காக இருக்கும் நம்ம பண்ணுற கிராஃப்ட். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருந்த அந்த ட்ரையாங்கிள் பாக்ஸை எடுத்து இதோட உள்ளே இன்செர்ட் பண்ண போகிறோம். கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். கிழிஞ்சிருச்சுன்னா நீங்கள் இவ்வளோ நேரம் பண்ண எஃபெக்ட் வந்து வேஸ்ட் ஆகிடும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு அழகான சிலுவை கிடச்சிருக்கு. கிறிஸ்துவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் புனித வெள்ளி நல்வாழ்த்துக்கள். பாருங்கள் எவ்வளவு அழகாக நம்ம ஒரு சிலுவை ரெடி பண்ணியிருக்கோன்ட்டு. நெக்ஸ்ட்டு சிலுவையிலேயே வைக்கிறதுக்கு நம்ம இப்போ பூ ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு 7x7 cm ஒரு ஸ்கொயர் ஷீட் எடுத்து அதை இந்த மாதிரி ட்ரையாங்கிளாக மடித்து விட்டுக்கோங்க. இப்போ அதையும் பாதியாக அழகாக மடிங்க. எட்ஜஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி மடிங்க. அப்போ தான் உங்களோட கிராஃப்ட் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். மேக்ஸிமம் ஆரிகாமி பேப்பர்லேயும் ட்ரை பண்ணுங்கள், ஏன்னா அதுதான் நமக்கு அந்த ஸ்கொயர் ஷேப் பேப்பராகவே இருக்கும். இப்போ நம்ம வந்து ஃப்ளவர் செஞ்சிட்ருக்கோம். அதுக்கு இப்போல்லாம் நம்ம வந்து பேப்பரை வந்து மடக்கணும். மடக்கிட்டு இப்போ அதில் ஒரு பட்டல்ஸ் வரையணும். பட்டல் நானே சரியாகவே வரையலைன்றது எனக்கே தெரியுது. நீங்கள் கொஞ்சம் நீட்டாக அழகாக ஷேப்பாக வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அந்த பெட்டலை கட் பண்ணி எடுத்துடுங்க.
பொறுமையா கட் பண்ணுங்க, அழகா கட் பண்ணுங்க. இப்போ இந்த பெட்டல்ஸை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், நமக்கு 6 பெட்டல்ஸ் உள்ள ஒரு ஃப்ளவர் கிடச்சிருக்கு. இப்போ இந்த ஃப்ளவரை நம்ம அழகான ஒரு ஃப்ளவராக மாற்ற ஒரு பெட்டல்ஸ் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம். எடுத்துட்டு லாஸ்டில் இருக்க ரெண்டு பெட்டல்ஸையும் ஜாயின் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போ நமக்கு ஒரிஜினல் பெட்டல் மாதிரியே கிடைக்கும். சாரி சாரி, ஒரிஜினல் பூ மாதிரி கிடைக்கும். பெட்டல்ஸ் எல்லாம் லைட்டாக பெண்ட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நேச்சுரல் பூ மாதிரி உங்களுக்கு இருக்கும். வா, ரியலி நைஸ். நானே எதிர்பார்க்காத அளவுக்கு நல்லா வந்திருக்கு. தேங்க்ஸ் டு காட். நம்ம ஷர்ட்ஸ் எல்லாம் எடுக்கும்போது ஷர்ட்டை வச்சு மடிச்சு தருவாங்க ஒரு அட்டையில். அந்த அட்டையெல்லாம் நான் கீழே போட மாட்டேன், எடுத்து பத்திரமா வச்சுப்பேன். அந்த அட்டையில் ஒரு ரெட் கலர் A4 ஷீட் வந்து ஒட்டியிருக்கேன். நான் அந்த அட்டையில் ஷீட் ஒட்டின வீடியோ வந்து மிஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பண்ண ஃப்ளவரையும் கிராஸையும் எப்படி வச்சா அழகாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வச்சு வச்சு பார்க்குறேன். எந்த சைடு வைக்கும்போது எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கோ அதை அப்படியே பேஸ்ட் பண்ணிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி ஒரு தடவை ஒட்டி அது வந்து சரியாக வரல. அதை எடுத்ததுனால அந்த பர்பிள் கலர் ஷீட் வந்து தெரிஞ்சிட்டே இருக்கு. அதை மறைக்கிற அளவுக்கு நான் வந்து ஃப்ளவரை அட்டாச் பண்ணுறேன். இப்போ கொஞ்சம் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கிராஸை வந்து நம்ம பண்ண கிராஸுங்களை எடுத்து இப்போ இங்கே பேஸ்ட் பண்ண போகிறோம். என்ன மாதிரி இப்படி கம்மை வந்து கவுத்தாதீங்க ஃப்ரெண்ட், நிறைய கம் வேஸ்ட் ஆகிடும். என்னோடய கம் வந்து கொஞ்சம் பழசாயிடுச்சு, அதனால நான் எவ்வளோ ப்ரெஷ் பண்ணி பார்த்தோம் அது வரல. அதனால தான் நான் இப்படி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். யாரும் இந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. இப்போ வந்து நம்ம செஞ்சு வச்ச சிலுவையை வந்து பேஸ்ட் பண்ணுறோம். ஏன் இப்போ ரொம்ப அழகாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த பர்பிள் கலர் ஷீட் வந்து தெரிஞ்சிட்டே இருக்கு இல்லையா, அதை கவர் பண்ணுற மாதிரி நான் இப்போ வந்து ஃப்ளவரை ஷேட் பண்ண போகிறேன். நம்ம ரெண்டு ஃப்ளவர் பண்ணியிருந்தோம். உங்களால் முடிஞ்சால் நீங்கள் நிறைய ஃப்ளவர்ஸ் கூட பண்ணி சுற்றி வைக்கலாம். நான் ரெண்டே ரெண்டு ஃப்ளவர் தான் பண்ணியிருக்கேன். உங்கள் க்ரியேட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ ஃப்ளவர் பண்ணி எவ்வளோ அழகாக அதை வந்து ரெடி பண்ணாலும் ரெடி பண்ணிக்கலாம். பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளாக இருக்குது ஆனால் ரொம்ப நீட்டாக இருக்குது, அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம செஞ்சு வச்ச 3D ஸ்டாரையும் பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம அழகான கிராஃப்ட் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் டு கேர்ள் அட் யுவர் வேர்ல்ட்.